புதிய நகர்ப்பம் திருச்சிலேருந்து ரியாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் வண்டிகளில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எப்படி செட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் செட்டிங் மோடுக்கான சுவிட்சு. இந்த ஒரு சுவிட்ச் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒரு செட்டப்பும் மாற்றலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளாக் செட்டிங் மட்டும் தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த கிளாக் செட்டிங் டைமிங் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மேலே அந்த சுவிட்ச் வந்து மேல் கீழ், அதாவது மேல் கீழ் லாங் ப்ரெஸ் ஷார்ட் ப்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி செயல்படும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஹவர்ஸ் மாறும். அதே மாதிரி நமக்கு தேவையான டைம் வச்சுக்கிட்டு திரும்பவுமே பார்த்திங்கன்னா கீழே டவுன் பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு மாறும். ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிப் மீட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், இது போன்றவைகள்லாம் இந்த ஒரு சுவிட்சில், எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சுவிட்சிலேயே பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் மாற்றிக்கிட்டுருக்கோம். நம்ம தேவையான ஹவர்ஸ் வந்துருச்சு. 6:53 தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ 6:00 வந்து நம்ம கீழே வந்து டவுன் பொசிஷன் சுவிட்ச் பொசிஷனில், டவுன் பொசிஷனில் அந்த சுவிட்சை திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மினிட்ஸ் மாற ஆரம்பிச்சிடும். மினிட்ஸ் வந்து நமக்கு 6:53 ஒரு டைமிங் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம இப்போ லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே டவுன் பொசிஷனில் ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த பிஎம் தான் தேவைப்படும். ஸோ பிஎம்மில் வச்சுட்டு இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப அகைன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மோடில் செட் ஆயிடும். இதுதான் நம்ம நண்பருக்கு சின்ன தகவல். இந்த ஒரு சுவிட்சு ஆப்ரேட் செட்டப் சுவிட்சிலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்வீஸ் ரிமைண்டர், ட்ரிப் மீட்டர், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் சிக்னலும் இந்த மீட்டர்லேயே வரும். நன்றி, வணக்கம். திருச்சிலேருந்து ரியாஸ் சின்ன தகவல் தான் நம்ம இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஹண்டர் ராயல் என்ஃபீல்டு.